கள்ளச்சாராயம் குடித்தவர்களை மருத்துவமனையில் பார்த்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவது என்பதெல்லாம் நல்ல அரசியலாக நான் பார்க்கல. இது இந்த கட்சி இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வட மாநிலங்களில் குஜராத் போன்ற துறைமுகங்கள்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் சமீபத்தில் இதே பிரசாத் லாப்பில் தான் வந்து வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க தமிழில் பேரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இதுலேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து வெளில வரக்கூடிய முதல் இது அவரே முதல்ல ஆங்கிலத்தில் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதை மேடையிலே சொல்லிட்டேனே, நான் மேடையிலே சொல்லிட்டேன் தமிழில் வச்சுருந்தா சிறப்பாக இருந்திருக்கும்னு. அது என்ன காரணம்னு ஒரு தெரில. ஒருவேளை கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னா தெரியாது நமக்கு. நம்ம சமீபத்தில் லியோ படம் பார்த்துருக்கோம், அதனால் லியோ மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம், அதனால் ஆட்டோகிராஃபும் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கதை எதாவது சொல்லுதுன்னு தெரியாது. அதுவே படத்துக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதுதான். நான் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்திருத்தம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் வந்து நிறைய நடமாட இருந்துச்சு, கள்ளச்சாராயங்கள். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வாக்கு செலுத்தி இவங்க வந்து சரியாக செய்வாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்த இதில் இப்போ பெரிய தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவரையே வந்து குழிப்பட வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் போதே படுகொலை நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் போதை வஸ்துக்கள் இறஞ்சும் போது அதிகமாக உலாவிட்டுருக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி தான் இது. போதை வந்து உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவது வந்து அது ஒரு வகையான அரசியல். உலகம் முழுவதுமே போதை வியாபிச்சிருக்கு. இந்திய அளவில் வந்து வட மாநிலங்களில் குஜராத் போன்ற துறைமுகங்கள்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்குது. டன் கணக்கில் இறக்குமதி ஆகிட்டு இருக்குது, கோடிக்கணக்கில் 1000 கோடிகளில் இறக்குமதி ஆகுது. அது யார் அனுப்புகிறா, எங்கே போகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அந்த வகையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கதாக நம்ம பார்க்குறோம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தவிர்த்திருக்க வேண்டியது தான், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து கொன்றதாக இருக்கட்டும், அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனாலும் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்காமல் இருந்தால் வேணால் நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணலாம். இப்போ நானும் அது குறித்து தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துவது என்பது அது ஒரு அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நாளைக்கு நாயகன் உலக நாயகனுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்தியன் 2-3. வாழ்த்துக்கள். அண்ணே, தலித் மக்கள் மேலே தான் அதிகாரப்பூர்வமான எல்லாருமே வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, ஈஸியாக நடக்குது. ஆனால் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஜாதி கட்சி தலைவர்களுக்கு மேலே யாருமே வந்து அவர் சொல்கிற விஷயத்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தலித் மக்கள் மட்டும் பாதுகாப்பு இல்லை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரஞ்சித் கூட சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு இல்லை. அப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தலித் மக்களுடைய தலைவர்கள் பாதுகாக்கப்படலை, மற்ற தலைவர்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறதை ஏற்க முடியாது. இதுவும் இதுக்குள்ளே அரசியல் இருக்குது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது. நிறைய பின்தகவல்கள் சொல்கிறாங்க, 2 நாள் தான் ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரண்டரான நபர்களா, இதெல்லாம் ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம், யாரும் மறைச்சிட முடியாது. ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்கவும் முடியும். ஸோ அப்படினால யாரும் அதை மறுத்திட முடியாது. அதனால் இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு அரசியல் தானே தவிர, எல்லோருக்குமே பாதுகாப்பு வேணும். அதிலும் குறிப்பாக அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தான் சார்ந்திருக்க சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார், ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கார். தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆக்கி இதுபோல் பல திட்டங்களை செயல்படுத்தின ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கணுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நடந்தது ஒரு துயரச் சம்பவம் தான். ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தலித்தை தனியாக பிரித்து பார்க்குற அரசியலை நான் செய்ய விரும்பலை. கலைமணி சிட்டி இந்த விவகாரத்தில் சிட்டி கமிஷனரை சந்தீப் ரத்தோரை மாற்றிருக்காங்க, மாற்றிட்டு பாருன்னு வந்து அது ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும். இல்லை, அரசு காவல்துறையை மாற்றினா எப்படி அது வந்து சரி வரும் ஆகும்? ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் காவல்துறை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அரசியல்வாதிகள் மாவட்ட செயலர்கள் அது கீழே கூட கிளை செயலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கேயும் அதே நிலைமை தான் நீடிட்டே இருக்குது. அப்போ அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் நான் சரியாக ஒரு அரசு வந்து அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மந்திரிகளை மாற்றுவதெல்லாமே மக்களிடத்தில் இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்குது. ஒரு அரசு அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். ஒரு தவறு நடந்திருக்க இடத்துல வந்து அரசு நேரடியாக போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்க முடியாது.
அரசு வந்து காய்ச்ச சொல்லுச்சு, போலீஸ்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு கள்ளச்சாரம் காய்ச்சுங்கன்னு ஒரு அரசு சொல்லுவாங்களா? ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? அதில் என்ன வருமானம் வந்துடும்? அப்போ அதெல்லாம் சிறிய அளவில் ஒரு வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் செய்கிற தவறு. அந்த தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை பணி நீக்கம் செய்கிறது, பணி இடைமாற்றம் செய்வது என்பது சரியான நடவடிக்கை தான். சென்னையில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அப்போ உளவுத்துறை தகவல்கள் என்ன சரியானது இருந்ததா இல்லையா, அது பின்பற்றப்பட்டதா இல்லையா, அப்போ கமிஷனர் சரியான நடவடிக்கை எடுக்கலை, வேறு ஒரு கமிஷனரை மாற்றுறான். இது சரியான நடவடிக்கை தான். இதையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. போலீஸை மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மாற்றலைனா என்ன நடந்திருக்கும்? மாற்றலைனாலும் இதே கேள்வி தான் வந்திருக்கும். பாருங்கள், அவர் மேலே எந்த ஆக்ஷனும் கூட இல்லை, இதே கமிஷனர் தான் இருக்காருன்னு. மாற்றியதற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கொலை மட்டுமில்லை, தமிழகத்தில் இதை விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொல்லப்பட்டிருக்கார். ஒரு ஒரு தேசத்தின் தலைவரே வந்து வெடிகுண்டில் கொல்லப்பட்டார். அப்போது அதெல்லாம் இதுதான் முதல் கொலை கிடையாது. இது போன்ற பழனி பாபா கொல்லப்பட்டிருக்காரு, இது மாதிரி நிறைய இருக்குது. பழனி பாபாவுடைய கொலைக்கான குற்றவாளிகள் இன்றைக்கு வரைக்கும் கூட கண்டுபிடிக்கப்படலை. இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குமே தவிர, முற்று முழுவதுமாக தடுக்க முடியாதே தவிர, கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் இறந்துட்டாங்க, அவர் இறந்த உடனே அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க, அவர் பதவி, அவர் பெரிய தலைவர்ன்ட்டு. ஆனால் வந்து அப்போ வந்து போலீஸ் வந்து அடக்குமுறை பண்ணாங்க, அவங்களை அடித்தாங்க. அதே மாதிரி தான் வந்து விக்ரவாண்டியில் வந்து சீமானோட இது நடக்கும்போது அவங்க ஆளெல்லாம் போட்டு திமுக ஆளுங்க அடித்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எல்லாருமே இன்றைக்கி தலைவர்களாக நிறைய நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அடக்கம் செய்யப்படுறதுக்கான இடம், அவங்க கேட்குறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. கொடுக்கணுமா வேணாமா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நாளைக்கு சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணுறது அரசாங்கம் தான். அப்போ அது அரசு தான் முடிவு பண்ணணும். அது ஏன் கொடுக்கலை, அவங்க நீதிமன்றத்திட்ட சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல பண்ணீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, அது குடியிருப்பு பகுதியில் இந்த அடக்கத்தை செய்ய வேணான்னு அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேற்சொன்ன காரணம் சரியாக இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஓகே, சரியான காரணமாக இருக்கும். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே ஒரு நினைவு மண்டபம் இருந்தால் நாளைக்கு அது ஒரு விழாவாக எடுக்க வரும் பொழுது ஒரு சர்ச்சையை உருவாக்கலாம். அது வேறு ஒரு நபருக்குன்னு, ஏன்னா இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே மணிமண்டபம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும், இன்னும் நம்ம வந்து தேவர் ஜெயந்தி நடத்தும் பொழுதும், இமானுவேல் சேரனுக்கு பூஜை நடத்தும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் வருஷம் நம்ம வந்து ஒரு பதட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதன் காரணமாக சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேனே தவிர, உள்ளே இருக்கிற அரசியல் எனக்கு தெரியல. இல்லை, என் கருத்தும் அதுதான், பெண் கருத்தும் அதுதான். கள்ளச்சாராய மரணத்தில் வந்து உடனடியாக அவசர அவசரமாக 10 லட்சம் அறிவிக்கப்பட்டதில் எனக்கும் ஏற்பு கிடையாது. தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை வந்து அரசு தன் வசப்படுத்துவது என்பது நியாயமானது, அரசு அதை பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, கடமையாகவும் நான் பார்க்குறேன் நான். அதனால் அவங்க அவங்கள வந்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது மாதிரியான ஆட்களை எடுத்துக்கலாமே தவிர, செத்தவனுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபான்றது வந்து ஏற்புடையதல்ல. அப்புறம் உடனே போய் எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் அங்கே போய் நின்று கள்ளச்சாரம் குடித்தவர்களை மருத்துவமனையில் பார்த்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவது என்பதெல்லாம் நல்ல அரசியலாக நான் பார்க்கல. தமிழகம் முழுவதும் பெரிய விவகாரத்தை நிறைய சர்ச்சை ஏற்படுச்சு. இது வந்து இந்த இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குன்னு அதில் எதுவும் எதிரொலிப்பு? அது தேர்தல் முடிவு வச்சு தான் சொல்ல முடியும். எதிரொலிக்குமா இல்லையான்றதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. கள்ளச்சாராய மரணம் இங்கே நடந்ததையும் கள்ளக்குறிச்சியில் நடந்ததையும் விக்கிரவாண்டியை தொடர்புபடுத்தி பார்க்குற அளவுக்கு மக்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முடிவுகள் பொறுத்து பார்ப்போம். கள்ளச்சாராயங்கள் நிறைய உருவாகக்கூடும், கள்ளச்சந்தைகள் நிறைய வந்துடும், கள்வர்கள் நிறைய வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மதுக்கடை ஒழிக்கிறதுக்கு என்னதான் வழி? இது எப்போ முடியும் அதை சொல்லு. இது அதாவது இங்கே பாருங்க, மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும். இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது நான் சொல்கிறேன், இன்றைக்கி கள்ளச்சாராயம் காய்ச்சி இதனால் அதிமுக அரசு அதனுடைய பின்புலத்தில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினது முத நாள் தான் ஆரம்பித்தாங்களா? அதுக்கு முன்னாடி காட்சி விற்றது அங்கே வேறு கட்சிக்காரங்களே இல்லையா? அங்கே வேறு கட்சியை சேர்ந்தவர்களே இல்லையா?
அவர்களுடைய உறுப்பினர்கள் இல்லையா, அவர்களுடைய குடும்ப உறவுகள் இல்லையா, அவங்க யாருமே பார்க்கலையா? மூணு வருஷமா தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோருக்குமே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனே அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு அரசியல் பண்ணுறாங்களே தவிர, தடுக்கணும்னு நினச்சிருந்தா எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்துருக்கணும். இது அரசு மட்டும்தான் தடுக்கும், அரசு வந்து நேரடியாக தடுக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ மற்ற கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவர்களுக்கும் மற்றும் கிளை கட்சிகளாக இருக்கிறவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அவர்கள் நினச்சிருந்தா ஏறி அடித்து உடச்சிருக்கலாமே. கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனை ஏறி எந்த தொண்டர்கள் இல்லாமல் இருக்காங்களா வேறு கட்சிக்காரங்கள்ட்ட? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சமீபத்தில் பேசுகிற பேச்சில் கூட சொல்லியிருக்காங்க. ஏன் படுகிறதுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, மக்களை திரட்டிட்டு போய் மற்றதுக்கெல்லாம் போராட்டம் நடத்துறீங்கல்ல. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிற இடத்துல ஒரு போராட்டத்தை இதுக்கு முன்னாடியே நீங்கள் நடத்தியிருக்கலாம்ல. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை அடித்து பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? எல்லாருக்கும் இங்கே எல்லா தவறும் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று நடந்த உடனே ஆளுங்கட்சியை குறை சொல்லணும். இது இந்த கட்சி இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் விரும்பிய நம்ம நேசிக்கக்கூடிய தலைவர் வந்தால் கூட இந்த குறை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லோருக்கும் பங்கு இருக்குது. இந்த சமூகத்தை சரி செய்வதில் எல்லோருக்கும் பங்கு இருக்குது. ஒருத்தர் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம், அதிகாரத்தை கொடுத்துருக்கோன்றக்காக அவர் மட்டும்தான் செய்யணும்னு உட்கார்ந்து காத்திருக்கிறது ஏற்புடையதில்லை. பாலா அவர்களுடைய படங்கள், எல்லா படங்களும் விமர்சனங்களை தாண்டி தான் வந்திருக்கு. ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. மாயவலை எந்த அளவுக்கு இருக்கு, எப்போ ரிலீஸுக்கு? மாயவலை விரைவில் ரிலீஸுக்கு அதற்கான வேலையில் இருக்கேன். விரைவில் ரிலீஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.